மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி பதிவில் நாம் 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் வெப்ப இயற்பியல் பாடத்துக்குரிய தீர்க்கப்பட்ட கணக்குக்குரிய விடைகள் தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள். 70 மில்லிலிட்டர் கொள்ளளவுள்ள கொள்கலனில் 50 மில்லிலிட்டர் திரவம் நிரப்பப்பட்டுள்ளது. திரவம் அடங்கிய கொள்கலனை வெப்பப்படுத்தும் போது திரவத்தின் நிலை கொள்கலனில் 50 மில்லிலிட்டரில் இருந்து 48.5 மில்லிலிட்டராக குறைகிறது. மேலும் வெப்பப்படுத்தும் போது கொள்கலனின் திரவத்தின் நிலை 51.2 மில்லிலிட்டராக உயர்கிறது. எனில் திரவத்தின் உண்மையான வெப்ப விரிவு மற்றும் தோற்ற வெப்ப விரிவை கணக்கிடுக. ஃபஸ்ட் என்ன எடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு கொள்கலன் ஒரு குடுவ மாதிரி எடுத்திருக்காங்க. அதனுடைய டோட்டல் கொள்ளளவு எவ்வளவு அப்படின்னா 70 மில்லிலிட்டர். அதில் எவ்வளவு திரவம் அடைச்சிருக்காங்க அப்படின்னா 50 மில்லிலிட்டர் திரவம் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அடைச்சிருக்காங்க. அடைச்சதுக்கப்புறமா ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு உயர்த்துகிறாங்க, சூடுபடுத்துகிறாங்க. சூடுபடுத்தும் போது அந்த திரவம் எப்படி மாறுது, 50 மில்லிலிட்டர்லேருந்து 48.5 மில்லிலிட்டராக குறையுது. திரும்பி அந்த திரவத்தை நினைச்சிடறாங்க அப்படின்னா சூடுபடுத்துகிறாங்க. சூடுபடுத்தும் போது அது எவ்வளோ உயருது அப்படின்னா 51.2 மில்லிலிட்டராக நினைச்சிது அப்படின்னா உயருது. அப்படின்னா கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, உண்மையான வெப்ப விரிவு மற்றும் தோற்ற வெப்ப விரிவை நமக்கு நினச்சிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கணக்கில் கொடுத்துருக்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எடுத்து எழுதிக்கலாம். திரவத்தின் ஆரம்ப நிலை அதில் எவ்வளோ கொள்ளளவு இருக்குது அப்படின்னா 50 மில்லிலிட்டர் கொள்ளளவு இருக்குது. அதில் ஆரம்ப நிலை L1 வச்சுருக்கோம். அடுத்ததாக சூடுபடுத்தும் போது அது எவ்வளவுக்கு மாறுது, 48.5 மில்லிலிட்டராக மாறுது. அதுக்கு அப்புறமும் திரும்பியும் சூடுபடுத்துகிறாங்க, அது எவ்வளோவா மாறுது, 51.2 மில்லிலிட்டராக மாற்றுறாங்க. இது என்ன வச்சுருக்கோம், L3 வச்சுருக்கோம். அப்போ நமக்கு தோற்ற வெப்ப விரிவு பார்க்கறதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், L3 - L1. அப்போ நமக்கு L3 அப்படிங்கிறது என்னதுப்பா, 51.2 - L1 அப்படிங்கிறது என்னதுப்பா நமக்கு 50. இப்போ இந்த ரெண்டையும் கழிக்க போகிறோம், 51.2 இங்கே 50.0 கழிச்சா 2 இங்கே 1, 5 கழிச்சா எவ்வளவு 0. அப்போ எவ்வளவு கிடச்சிருக்கு நமக்கு, 1.2 மில்லிலிட்டர் கிடச்சிருக்கு. அடுத்ததாக உண்மையான வெப்ப விரிவு பார்க்கறதுக்கு ஃபார்முலா என்னது அப்படின்னா L3 - L2. அப்போ L3 நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள், 51.2 மில்லிலிட்டர் - L2ங்கிறது எவ்வளோப்பா, 48.5. அப்போ என்ன போடுவோம், 48.5. இதைத்தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கழிக்க போகிறோம். அப்போ என்ன வரும், 51.2 48.5 கழிக்க போகிறோம். 2ல் 5 போக தான் அப்போ நான் கடை வாங்க போகிறோம். இது எதாக மாறிடும், 0 மாறிடும். இந்த 2 12 மாறிடும். 12ல் 5 போச்சுன்னா எவ்வளவு, 7. 0ல் 8 போகாது. அப்போ இந்த 5லேருந்து 1 இங்கே கடை கொடுத்தா இது 10ஆக மாறிடும். இந்த 5 எதாக மாறிடும், 4ஆக மாறிடும். இப்போ 10லேருந்து 8 கழிச்சோம்னா என்ன வரும் நமக்கு, 2 வரும். அப்போ நமக்கு விட என்ன வருது, 2.7 மில்லிலிட்டர் நமக்கு கிடைக்கும். ரெண்டாவது கணக்கு போகலாம். மாறாத வெப்பநிலையில் உள்ள வாயுவின் அழுத்தத்தை 4 மடங்கு அதிகரிக்கும் பொழுது அவ்வாயுவின் பருமன் 20 சிசியில் இருந்து V2 cc மாறுகிறது எனில் பருமன் V2 cc கணக்கிடுகிறதான் கேட்டிருக்கான். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கணக்கில் கொடுத்துருக்குற டேட்டாவை ஃபஸ்ட்டு எடுத்துழுதணும், சரிங்களா. நமக்கு ஃபார்முலா கண்டுபிடிச்சதுக்காக மாறாத வெப்பநிலை இதை வச்சு நம்ம ஃபார்முலா மூலமாக என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கண்டுபிடிச்சிக்கலாம். எதை பயன்படுத்த போகிறோம், பாயில் விதி ஃபார்முலாவை பயன்படுத்த போகிறோன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக அதில் இருக்கக்கூடிய ஒரு வாயுவோட அழுத்தம், அதோட ஸ்டார்டிங், ஒவ்வொன்றுக்கும் அதோட ஸ்டார்டிங் ப்ரெஷர் இருக்கும், அதோட தொடக்க அழுத்தத்தை என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா P வச்சுருக்கோம். அந்த அழுத்தம் எத்தனை மடங்கு அதிகரிக்கிறான், 4 மடங்கு அதிகரிக்கும் பொழுது. அப்போ அந்த அதிகரிக்கக்கூடிய அழுத்தத்தை என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா P2 வச்சுருக்கோம். இதை 4P வச்சுருக்கோம். 4 மடங்கு அதிகரிக்கும் பொழுது அதனுடைய பருமன், அந்த வாயுவில் பருமன் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருக்கான், 20 விசியில் இருந்து 4 மடங்காக அதிகரிக்கும் பொழுது எதா மாறுதான், V2 cc மாறுகிறது. அப்போ நமக்கு V1 எழுதிட்டோம், V2 தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார்முலா என்னது அப்படின்னா பாயில் விதியின்படி PV = மாறிலி. இப்போ 2 இருக்குது, தொடக்க அழுத்தம் இருக்குது,
தொடக்க பருமன் இருக்குது, இறுதி அழுத்தம் இருக்குது, இறுதி பருமன் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் பி ஒன் வி ஒன், இங்கே பி டூ வி டூ. சரியா, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், ஆக்சுவலி நம்ம வி டூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இதை ஈக்குவல் டு இந்த பக்கம் போகும்போது எதில் மாறும் அப்படின்னா பையாக மாறும். இப்போ பி ஒன் வி ஒன் பை பி டூ ஈக்குவல் டு வி டூ. இப்போ நம்ம எதுக்கெல்லாம் வேல்யூ தெரியுமோ அந்த வேல்யூலாம் போட போகிறோம். பி ஒன்றுக்கு வேல்யூ என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா பி தான் வச்சுருக்கோம். அப்போ அந்த பி ஒன்றுக்கு தான் வேல்யூ என்ன படம் பின்னு போட போகிறோம். ஏன்ட்டு வி ஒன் வி ஒன்றுங்கிறது எவ்வளோ வச்சுருக்கோம், இருபதுன்னு வச்சுருக்கோம். அப்போ என்ன போட்டுக்கோ, இருபதுன்னு போட்டுக்கோங்க. பை பி டூ அப்படிங்கிறது என்னது அப்படின்னா நாலு பி. அப்போ என்ன போட போகிறோம், ஃபோர் பி ஈக்குவல் டு வி டூ. இங்கே ஒரு பி இருக்குது, இங்கே ஒரு பி இருக்குது, ரெண்டு என்னாயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். ஓர் நான்கா நான்கு ஐநாங்கா இருபது. அப்போ என்ன வரும், வி டூ ஈக்குவல் டு ஐந்து சென்டிமீட்டர் ஸ்கியூப்.